ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபோர்த்து ஜென்ரேஷன் மொபைல் கம்யூனிகேஷன். ஆல்ரெடி 3G-லேயே ஸ்மார்ட் ஃபோன் இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சு, ஆனால் அது ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி ஒர்க் ஆகல, ஸ்லோ ஃபோன் மாதிரி தான் ஒர்க் ஆச்சு. அப்புறம் நமக்கு என்ன தேவைப்பட்டதுன்னா ஸ்பீட் தேவைப்பட்டது. ஸோ அந்த ஸ்பீடை கொண்டு வரதுக்காக தான் நம்ம வந்து தேர்ட் ஜென்ரேஷன்லேருந்து ஃபோர்த் ஜென்ரேஷனுக்கு மூவ் ஆனோம். ஒரு பீஸில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் கிடைக்குமோ அதே ஃபீல் வந்து இந்த ஃபோர்த் ஜென்ரேஷன்லேயே கிடைக்கும். ஏன்னா கம்யூனிகேஷன் அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். இந்த ஃபோர்த் ஜென்ரேஷன் இன்ட்ரடியூஸ் ஆன இயர் வந்து 2010. இன்ட்ரடியூஸ் ஆன சிட்டிஸ் வந்து ஸ்டாக்ஹோம் அண்ட் ஓஸ்லோ. ஸ்டாக்ஹோம் அப்படிங்கிறது ஸ்வீடன் கண்ட்ரியில் இருக்க ஒரு சிட்டி, அண்ட் ஓஸ்லோ வந்து நார்வேல இருக்க ஒரு சிட்டி. இப்போ தேர்ட் ஜென்ரேஷன்லேருந்து ஃபோர்த் ஜென்ரேஷன் மூவ் ஆயிட்டோம். அப்போ ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணோம் இல்லையா? இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் யார் ஃபார்ம் பண்ணாங்க பாத்தீங்கன்னா, ITUR, அதாவது இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் ரேடியோ டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட் கீழே இருக்க IMTA இவங்க தான் வந்து இதுக்கான ஸ்பெசிபிகேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. IMTAங்கிறது இன்டர்நேஷனல் மொபைல் டெலிகம்யூனிகேஷன் அட்வான்ஸ்ட். 4G தேவையான ரெக்யர்மெண்ட்ஸ் பத்தி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரெக்யர்மெண்ட் வந்து ஆல் IP பாக்கெட் ஸ்விட்ச் நெட்வொர்க். ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ்ல எல்லாம் நம்ம சர்க்கியூட் ஸ்விட்சிங் யூஸ் பண்ணோம், பாக்கெட் ஸ்விட்சிங் யூஸ் பண்ணோம். பட் 4G ஒன்லி பேக்கெட் ஸ்விட்சிங் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்விட்சிங் பற்றி ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ல நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு, பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, பார்த்துக்கோங்க. செகண்ட் ரெக்யர்மெண்ட் வந்து டேட்டா ரேட். டேட்டா ரேட் வந்து நீங்கள் ஒரு கார்லேயோ இல்லை பஸ்லேயோ மூவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து 100 Mbps கிடைக்கணும். அதே நீங்கள் ஒரே இடத்துல ஸ்டேஷனரியாக இருந்தீங்கன்னா அல்லது நடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு 1 Gbps ஸ்பீட் வந்து கிடைக்கணும். இதுதான் செகண்ட் ரெக்யர்மெண்ட். தேர்ட் ரெக்யர்மெண்ட் வந்து இட் ஷுட் சப்போர்ட் மோர் சைமல்டேனியஸ் யூசர்ஸ் பர்சன். அதாவது ஒரே நேரத்தில் நிறைய பேர் கால் பிளேஸ் பண்ண அலோவ் பண்ணணும். இப்போ நமக்கு ஃபோன் பார்ப்போம், நெட்ஒர்க் பிஸின்லாம் வருது இல்லையா, அது மாதிரி நெட்ஒர்க் பிஸின் வராமல் எல்லாருக்குமே கால் பிளேஸ் பண்ண அலோவ் பண்ணணும். இதுதான் தேர்ட் ரெக்யர்மெண்ட். ஃபோர்த் ரெக்யர்மெண்ட் வந்து பேண்ட்வித். இதுக்கு அலோகேட் பண்ண பேண்ட்வித் பார்த்தீங்கன்னா 20 MHz, சம்டைம்ஸ் 40 MHz ஒர்க் ஆகலாம். அடுத்த ரெக்யர்மெண்ட் ஹை லிங்க் ஸ்பெக்ட்ரம் எஃபிஷியன்சி அண்ட் சிஸ்டம் ஸ்பெக்ட்ரம் எஃபிஷியன்சி. லிங்க் ஸ்பெக்ட்ரம் எஃபிஷியன்சி என்னன்னா, நம்மளால அந்த லிங்க்ல, அதாவது மொபைலுக்கும் டவருக்கும் இடையில லிங்க் இருக்கும் இல்லையா, அந்த லிங்க்ல எவ்வளோ அதிகமாக டேட்டா சென்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து லிங்க் ஸ்பெக்ட்ரம் எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். அதே சிஸ்டம் ஸ்பெக்ட்ரம் எஃபிஷியன்சி என்னன்னா, ஒரு அவைலபிள் சேனல் பேண்ட்வித்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் யூசர்ஸ் நீங்கள் சைமல்டேனியஸாக பிளேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து சிஸ்டம் ஸ்பெக்ட்ரம் எஃபிஷியன்சி. இது ரெண்டுமே ஹையாக இருக்கணுன்றது தான் அடுத்த ரெக்யர்மெண்ட். தென் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் ஹேண்ட் ஓவர் பிட்வீன் செல்ஸ். இப்போ நம்ம ஒரு ஏரியாவில் இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு மூவ் ஆகுறோம்னா நம்ம செல்போனோட சிக்னலும் ஒரு டவர்ல இன்னொரு டவருக்கு மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது நமக்கு வந்து காலில் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியக்கூடாது. அதை நம்ம பேசிட்டு இருப்போம் இல்லையா, அந்த வாய்ஸ் காலில் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாமையே அந்த ஹேண்ட் ஓவர் நடக்கணும். அதான் வந்து சாஃப்ட் ஹேண்ட் ஓவர்னு சொல்லுவோம். இது அடுத்த ரெக்யர்மெண்ட். இந்த 4G ரெக்யர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய நியூ திங்ஸை அடாப்ட் பண்ண வேண்டியிருந்தது, ரேடியோ பார்ட்லேயும் சரி நான் ரேடியோ பார்ட்லேயும் சரி. இங்கே ரேடியோன்ற வேர்டு என்ன மீன் பண்ணுதுன்னா, வயர்லெஸ் ஏர் கம்யூனிகேஷனை மீன் பண்ணுது. ஸோ நான் ரேடியோ பார்ட்டில் கொண்டு வந்த சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் ஆர்கிடெக்சர் எவல்யூஷன். ரேடியோ பார்ட்டில் கொண்டு வந்த சேஞ்ச் வந்து பியூர் IP. இதில் பியூர் IP-ன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பியூர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால்னு அர்த்தம். இந்த பியூர் IP-யும் SA-யும் என்ன அட்வான்டேஜ் கொண்டு வந்துச்சுன்னா, அந்த அவைலபிள் ஸ்பெக்ட்ரம் வந்து கம்ப்ளீட்டாக எஃபிஷியண்டாக யூஸ் பண்ண முடியும். அதாவது இப்போ TDMA, CDMA, FDMA படிச்சிருக்கோம். LTE-க்கு WiMAX-க்கு உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்பீட். LTE-ல டவுன்லிங் ஸ்பீட் வந்து 100 Mbps இருந்தது, அண்ட் அப்லிங் ஸ்பீட் வந்து 50 Mbps இருந்தது. அதே WiMAX-ல பார்த்தீங்கன்னா டவுன்லிங் ஸ்பீட் 128 Mbps, அப்லிங்க் வந்து 56 Mbps இருந்தது. நெக்ஸ்ட் ஒன் வந்து யூஸ் பண்ண ஆக்சஸ் சிஸ்டம் வந்து OFDMA. ரெண்டுத்திலையுமே OFDMA தான், அதாவது ஆர்த்தோகனல் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். இதை பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம. தேர்ட் ஒன் வந்து LTE ஸ்டாண்டர்டைஸ் பண்ணது 3G
பிபிபி அப்படிங்கிறவங்க தேர்ட் ஜென்ரேஷன்ல ஸ்டாண்டர்டைஸ் பண்ண அதே குரூப் தான் வந்து எல்டிஇயும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாங்க. 3GPPனா தேர்ட் ஜென்ரேஷன் பார்ட்னர்ஷிப் ப்ராஜெக்ட். ஒய்மேக்ஸ் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணது IEEE. IEEEனா இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ். அடுத்து 4G ல சேனல ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிருப்பாங்க. ஒரு போர்ஷனை அப்லிங்க் ஆகவும் இன்னொரு போர்ஷன் டவுன் லிங்க் ஆகவும் யூஸ் பண்ணாங்க. அதே ஒய்மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா சேனல் மூணா ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்க. 2/3 ஆஃப் த சேனல டவுன் லிங்க் ஆகவும் 1/3 ஆஃப் த சேனல் வந்து அப்லிங்க் ஆகவும் யூஸ் பண்ணிருப்பாங்க. எல்டிஇஏயும் ஒய்மேக்ஸையும் ப்ரீ 4G டெக்னாலஜிஸ் சொன்னாங்க. ஏன்னா IMTA ஓட ஸ்பீட் ரெக்யர்மெண்ட்ஸ் இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணல, அதனாலதான். அப்ப ரியல் 4G டெக்னாலஜி எதுன்னு பாத்தீங்கன்னா எல்டிஇஏ அதாவது லாங் டேர்ம் எவல்யூஷன் அட்வான்ஸ்டும் ஒய்மேக்ஸ் ரிலீஸ் 2 தான். இந்த ரெண்டு ஸ்டாண்டர்டுமே IMTA-ஓட ஸ்பீட் ரெக்யர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. இந்த 4G டெக்னாலஜியை மேஜிக் அப்படிங்கிற வேர்டு மூலமா டிஃபைன் பண்ணலாம். அதோட மீனிங் என்னன்னா இந்த மொபைல் மல்டி மீடியாவை எங்க வேணாலும் எப்ப வேணாலும் உலகம் முழுக்க ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் மூலமா உங்க இஷ்டத்துக்கு பயன்படுத்தலாம். இதான் ஒரு சிம்பிள் மீனிங். என் பிக்சர்ல இது பாருங்க, ஒவ்வொரு லெட்டருக்கும் தனித்தனி மீனிங் இருக்கு. மொபைல் மல்டிமீடியா அட் எனி டைம் எனிவேர் வித் குளோபல் மொபிலிட்டி யூசிங் இன்டெகிரேட்டட் வயர்லெஸ் சொல்யூஷன் ஃபார் கஸ்டமைஸ்டு பர்சனல் சர்வீஸ். 4G மொபைல் கம்யூனிகேஷன் பற்றி தெரியணும்னா இந்த நாலு டெக்னாலஜிஸ் என்னென்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அது எதெல்லாம்னா OFDMA அதாவது ஆர்த்தோகனல் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ், அடுத்தது மைமோ அதாவது மல்டிபிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட் ஸ்மார்ட் ஆண்டனாஸ், அதுக்கப்புறம் SDR அதாவது சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் ரேடியோ. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆர்த்தோகனல் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். இதுல ஆர்த்தோகனல் வேர்டுக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா இண்டிபெண்ட் டு ஈச் அதர். இந்த டெக்னாலஜியில டேட்டா ஸ்ட்ரீம் அப்படியே சென்ட் பண்ணாம ஸ்பிளிட் பண்ணிடுவாங்க. ஸ்பிளிட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்பிளிட்டப்பையும் தனித்தனி கேரியர் சிக்னல் வச்சு மாடுலேட் பண்ணுவாங்க. அப்படி மாடுலேட் பண்ணி சென்ட் பண்ற சிக்னல் வந்து ஒன்னோட ஒன்னு இண்டிபெண்ட் ஆகும். சோ தட் எதுவுமே இன்டர்ஃபியர் ஆகாது. இந்த பிக்சர்ல மூணு சிக்னல் தெரியுது பாருங்க, மூணுமே தனித்தனி கேரியரால மாடுலேட் பண்ண சிக்னல். இந்த மூணையும் நீங்க ஒரே சேனல் சென்ட் பண்ணாலுமே கூட ஒன்னோட ஒன்னு இன்டர்ஃபியர் ஆகாது. ரீசன் என்னன்னா ஒரு சிக்னல் ஹைல இருக்கும்போது மற்ற ரெண்டு சிக்னல் லோ லெவல்ல இருக்கும். இங்க பிக்சர்ல தெரிஞ்சு பாருங்க, மேல இருக்கிறது FDMA கீழ இருக்கிறது OFDMA. இதுல ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு யூசரா அல்லது ஒவ்வொரு டேட்டாவா நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க. இப்ப FDMA விட OFDMA அதிகமான டேட்டாஸ ஓவர்லாப் பண்ணி சென்ட் பண்ண முடியும். OFDMA வந்து மோர் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் சப்போர்ட் பண்ணும். அடுத்து நம்ம பார்க்க போறது மல்டிபிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட். இப்ப உங்க மொபைல் இருந்து சிக்னல் டேரக்டா அப்படியே டவர் போய் ரீச் ஆயிடாது. இடையில பில்டிங் ட்ரீஸ் ஏர்கிராப்ட் இதெல்லாமே இருக்கு. இதுல எல்லாம் உங்க சிக்னல் பட்டு ரிஃப்ளெக்ஷனோ அல்லது ரிஃப்ராக்ஷனோ ஆகிதான் போகும். அப்ப சம்டைம்ஸ் நம்ம சிக்னல் லாஸ் ஆகவும் சான்ஸ் இருக்கு. இப்படி ஏற்படுற சிக்னல் லாஸ் அவாய்ட் பண்றதுக்காக நம்ம வந்து இந்த மல்டிபிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட் கான்செப்ட்ல கொண்டு வந்தோம். இது என்ன பண்ணுனா ஒரே சிக்னலுக்கு நிறைய பாத் கிரியேட் பண்ணும். மல்டி பாத் ப்ரோபகேஷன் ஆஃப் தி சிக்னலை எனேபிள் பண்ணும். இதனால சிக்னல் ஒரு பாத்த லாஸ் ஆனாலுமே கூட வேற ஒரு பாத் வழியா எப்படி அந்த ரிசீவர் ரீச் ஆயிடும். இந்த பிக்சர்ல தெரிய பாருங்க, டிரான்ஸ்மிட்டர் சைட்ல மூணு ஆண்டனா இருக்கு, ரிசீவர் சைட்ல மூணு ஆண்டனா இருக்கு. ஒவ்வொன்றும் மூணு சிக்னல் சென்ட் பண்ணுது, அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டனும் மூணு சிக்னல் ரிசீவ் பண்ணுது. சோ இதுல ஏதோ ஒரு பாத்ல சிக்னல் லாஸ் ஆனா கூட மத்த ரெண்டு பாத் வழியா நம்ம கரெக்டான சிக்னல் எப்படி கிடைச்சிடும். அடுத்து பார்க்க போறது ஸ்மார்ட் ஆண்டனாஸ். ஸ்மார்ட் ஆண்டனாஸ் வந்து சிக்னலை எல்லா பக்கமும் ரேடியேட் பண்ணாது, தேவையான யூசருக்கு மட்டும்தான் சிக்னலை டைரக்ட் பண்ணும். எதை பேஸ் பண்ணி டைரக்ட் பண்ணணும்னா DOA-னு சொல்லுவாங்க, அதாவது டைரக்ஷன் ஆஃப் அரைவல் ஆஃப் த சிக்னல். இதை பேஸ் பண்ணி அந்த ரேடியேஷன் பீமை ஃபார்ம் பண்ணும். அது பேர் பீம் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க. சோ தட் டிசைர்ட் யூசருக்கு மட்டும்தான் வந்து அந்த சிக்னல் வந்து கவரேஜ் கிடைக்கும். இன்டர்ஃபரிங் யூசர் வந்து இதுல உள்ள வர மாட்டாங்க. இதனால செக்யூரிட்டி கூட இம்ப்ரூவ் ஆச்சு. இது கிராஸ் டாக் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணும். அடுத்து நான் பார்க்க போறது SDR அதாவது சாஃப்ட்வேர் டிஃபைன் ரேடியோ. நேம்ல நமக்கு புரிஞ்சிருக்கும், அதாவது ரேடியோனா ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன். இதை வந்து நம்ம சாஃப்ட்வேர் மூலமாவே கான்ஃபிகர் பண்றதா வந்து சாஃப்ட்வேர் டிஃபைன் ரேடியோ. இந்த அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இதெல்லாம் எல்லா ப்ராட்பேண்ட்லயும் ஈஸியா ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம ஹோம் நெட்ஒர்க்ல இருந்து மற்ற நெட்ஒர்க் தடை இல்லாம டிரான்ஸ்ஃபர் ஆக முடியும். அதே டைம்ல நம்ம மொபைல்ல சாஃப்ட்வேர்ல அப்டேட் பண்றோம் இல்லையா, சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணல அது வந்து அந்த நியூ டெக்னாலஜிக்கு அப்டேட் ஆயிருக்கும். அடுத்து நம்ம 4G-யோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா 4G வந்து 3G விட 10 times ஸ்பீடா இருக்கும். அதாவது ஒரு மூவியை நீங்க 3G டவுன்லோட் பண்ணீங்கன்னா அதுக்கு 25 minutes எடுத்துக்கும். அதே நீங்க 4G டவுன்லோட் பண்ணீங்கன்னா 3 minutes and 20 seconds தான் ஆகும். அடுத்தது ஹையர் பேண்ட்வித்.
பேண்ட்வித் அதிகமா இருந்தா நம்மளால மோர் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் கொண்டு வர முடியும். அதுதான் நம்ம இன்க்ரீஸ்ட் கெபாசிட்டின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ஸ் எல்லாம் விட 4G ல வாய்ஸ் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்தது 4G ல சோசியல் நெட்ஒர்க்ஸ், மல்டிமீடியா, இன்டர்நெட் இதெல்லாம் ஆக்சஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருந்தது, அதே நேரத்துல ஃபாஸ்டாவும் இருந்தது. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, டேட்டா ஸ்பீட் அதிகமா உள்ள இடத்துல உங்களால இன்டரப்ஷன் இல்லாம கான்ஃபரன்ஸ் கால்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ரெடியூஸ்ட் லேட்டன்சி. லேட்டன்சின்னு என்னன்னா, நம்ம கொடுக்குற ரெக்வஸ்ட்டுக்கு எவ்வளவு ஃபாஸ்டா ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுங்கிறதா வந்து லேட்டன்சின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க கூகுள் சர்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஏதோ டைப் பண்றீங்க, அதுக்கு எவ்வளவு ஃபாஸ்டா அதை ரெஸ்பான்ஸ் பண்ணுதுங்கிறதா வந்து லேட்டன்சின்னு சொல்லலாம். 3G ல இந்த ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா 80 மில்லி செகண்ட்ஸ்ல கிடைச்சது, அதே 4G ல 45 மில்லி செகண்ட்ஸ்ல கிடைச்சது. நெக்ஸ்ட் வந்து பியூர் IP டெலிபோனி, அதாவது உங்க கம்யூனிகேஷன் ஃபுல்லாவே இன்டர்நெட் ப்ரோட்டோகால் பேஸ்டா இருக்கிறதுனால நீங்க ஆல் ஓவர் த வேர்ல்ட் எங்க மூவ் ஆகுனாலும் உங்க ஐபி அட்ரஸ் வந்து மாறாது. இது ரோமிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. 4G யூஸ் பண்ண ஆரம்பத்துல அந்த VOLTE ஒரு ஆப் நம்ம மொபைல்ல டவுன்லோட் பண்ணனும்னு சொல்லிருந்தாங்க இல்லையா. VOLTE என்னன்னா வாய்ஸ் ஓவர் லாங் டைம் எவல்யூஷன் வந்து சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, டேட்டா மாதிரியே வாய்ஸையும் வந்து இன்டர்நெட் ப்ரோட்டோகால் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ண அலோ பண்ணுச்சு. இதனால கால் காஸ்ட் கம்மியாச்சு. அடுத்து நம்ம 4G டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 4G கம்யூனிகேஷன் யூஸ் பண்றதுக்கு நமக்கு 4G ஹேண்ட்செட் தான் வேணும். அடுத்து நம்ம ஆன்லைனில் அதிகமாக நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுனால பேட்டரி லைஃப் ரொம்ப கம்மியாக தான் வந்தது. அதுக்கு இதுக்கான நெட்ஒர்க் ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக, அதாவது கஷ்டமான நெட்ஒர்க்காக இருந்தது. 4G நெட்ஒர்க் கிடைக்காத இடத்துல நம்ம 3G தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து விர்ச்சுவல் ப்ரெசன்ஸ், அதாவது நம்ம இந்த வீடியோ காலிங் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஆக்சுவலி பேசுகிற பர்சன் நம்ம கூட இருந்தால் கூட நம்ம டேரெக்டாக பார்த்து பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வரும், இதான் வந்து விர்ச்சுவல் ப்ரெசன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து விர்ச்சுவல் நேவிகேஷன். இப்போ நீங்கள் கூகுள் மேப்பில் ரோட் ஃபாலோ பண்ணுற மாதிரி இல்லாமல் ஆக்சுவலாக நீங்கள் ரோட்டில் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு விர்ச்சுவல் இமேஜை க்ரியேட் பண்ணோம், இங்கே பிக்சர் தெரியுது பாருங்கள். அடுத்தது க்ரிசைஸ் மேனேஜ்மெண்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு திடீர்னு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு, அப்போ உங்கள்கிட்ட உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு அலாம் வரும், இதுவும் க்ரிசைஸ் மேனேஜ்மெண்ட்டாக சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேண்டமிக் டியூரேஷனில் நம்ம கவர்மெண்ட் ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம சேஃபாக தான் இருக்கோமா, நம்ம சுற்றி யாராவது பீப்புள் இன்ஃபெக்டடாக இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். இதை கூட நம்ம க்ரிசைஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்த அப்ளிகேஷன் வந்து டெலிமெடிசன். நம்ம எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் வேறு கண்ட்ரியில் இருக்கிற டாக்டர்கிட்ட மெடிக்கல் அட்வைஸ் வந்து ஆன்லைன் மூலமாகவே வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெலி ஜியோ ப்ராசிங். இது வந்து காம்பினேஷன் ஆஃப் GIS அண்ட் GPS. GIS என்னென்னா ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், GPS தெரியும் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். இது ரெண்டு கம்பைனோட தான் வந்து இந்த டெலி ஜியோ ப்ராசஸிங். ஃபர்ஸ்ட் மேப் பாருங்கள் சேட்டலைட் பிக்சர் மாதிரி இருக்குது, இதே செகண்ட் பாருங்கள் அதே ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது எஜுகேஷன். நம்ம ஆன்லைன்லேயே காஸ்ட் எஃபெக்டிவாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். இது வந்து 4G அடுத்த அப்ளிகேஷன். இந்த மாதிரி 4G பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் இப்போ மொபைலில் வச்சு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எஃபெக்டிவாக பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து 4G அப்ளிகேஷன்ஸை நம்ம சொல்லலாம். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.